நாம கிச்சன்ல பச்சரிசி மாவு வெள்ளப்பாகு வச்சு பண்ற ட்ரெடிஷ்னல் ஸ்வீட் ரெசிபி அதிரசம் தான் பார்க்க போறோம். பொதுவாகவே பச்சரிசி வச்சு பண்ற எல்லா ஸ்வீட் ரெசிபி ஸ்நாக்ஸ் ரெசிபிஸ்லையும் ஈஸியா ஜீரணம் ஆகணும்ன்றதுக்காக ஏதாவது ஒரு இன்கிரீடியன்ட் சேர்ப்போம். ஃபார் எக்ஸாம்பிள், முறுக்குனா ஜீரகம் சேர்ப்போம், தட்டைனா பூண்டு பெருங்காயம் சேர்ப்போம். அந்த வகையில் இந்த ஸ்வீட் ரெசிபிக்கு சுக்குப்பொடி ஆட் பண்ணுறேன். எண்ணெயில் போடுறப்போ பிரியாமல் சாஃப்டாக எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ப்ரொசீஜர் எதுவும் ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கலாம். இந்த மாதிரி பல ட்ரெடிஷ்னல் ரெசிபிஸ்க்காக ஆர்ஜி ஹோம் மேக்கர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதிரசத்துக்கு தேவையான பச்சரிசி மாவு எப்படி ரெடி பண்ணணும்ன்றத சொல்கிறேன். பச்சரிசியை நல்ல தண்ணியில் 2 மணி நேரம் ஊற வச்சு வடிகட்டி மிக்சரில் இல்லை ரைஸ் மில்லில் கொடுத்து இந்த மாதிரி ஃபைன் பவுடர் பண்ணி எடுத்துக்கணும். இந்த அதிரச மாவோட பதம் வந்து பார்த்திங்கன்னா முறுக்கு மாவு மாதிரி ரொம்ப ஈரப்பதத்தோடு இல்லாமல் அதே நேரம் ரொம்பவும் ட்ரையாக இல்லாமல் இருக்கணும். வெள்ளை பாகு ரெடி பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு கடாயில் பொடிச்சு வச்ச வெள்ளத்தை ஆட் பண்ணி 1 டம்ளர் மட்டும் தண்ணி சேர்த்து தண்ணியில் வெள்ளம் கரைகிற அளவு மட்டும் சூடு பண்ணால் போதுமானது. 1/2 கிலோ பச்சரிசி மாவுக்கு 300-350 கிராம் வெள்ளம் சரியாக இருக்கும். வெள்ளம் இந்த அளவுக்கு தண்ணியில் நல்லா கரைஞ்சதும் ஒரு ஃபில்டர் யூஸ் பண்ணி இந்த மாதிரி நல்லா வடிகட்டி எடுத்துக்கணும். வடிகட்டின அப்புறம் இந்த மாதிரி பபிள்ஸ் வர வரைக்கும் மட்டும் வெள்ளப்பாக ஸ்டவ்வில் வச்சு ஹீட் பண்ணி எடுத்துக்கணும். ஏலக்காய் இந்த மாதிரி பொடிச்சு எடுத்துக்கிறேன். சுக்கும் இந்த மாதிரி தட்டி நல்லா பொடிச்சு எடுத்துக்கிறேன். பாகு பொங்கி வந்தப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு தட்டி வச்ச ஏலக்காய் சுக்கு பொடி சேர்த்து ஒரு தடவை இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுறணும். மாவு எதுவும் மாவரிப்பு வச்சு சலிச்சு எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. பாகு சூடே இல்லாமல் நல்லா ஆறினப்புறமா இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மாவு கூட கலந்து விட்டுக்கிட்டே இருக்க வேண்டிதான். மொத்தமாக சேர்த்துட வேண்டாம், இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும். பதம் வந்து இதுதான் சரியான பதம், அதாவது மாவு ரொம்ப தனியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கட்டியாகவும் இருக்கக்கூடாது. கையில் எடுத்து உருண்டை பிடிக்கிற மாதிரி உருட்டுற மாதிரி இந்த மாதிரி இருக்கிறது தான் கரெக்டான பதம். மாவை இந்த மாதிரி நல்லா லெவல் பண்ணி வச்சு க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. வெளியவே வச்சுருங்க, ஃப்ரிட்ஜில் வைக்க தேவையில்லை. ரூம் டெம்பரேச்சர்லேயே 3 டேஸ் இருக்கணும். 3 டேஸ்க்கு அப்புறமா மாவு இந்த மாதிரி நல்லா பொங்கி மேலே பபிள்ஸ் எல்லாம் ஃபார்ம் ஆகியிருக்கும். இந்த ஸ்டேஜில் தான் நம்ம அதிரசம் செய்யணும். இதுக்கு முன்னாடியே செஞ்சோம் அப்படின்னா அதிரசம் நமக்கு சாஃப்டாக இருக்காது. இந்த மாவே நல்லா சாஃப்டாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி மாவு ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு எடுத்து கையால் நல்ல ஷேப்பாக உருட்டிட்டு நல்ல ஷேப் கொடுத்துட்டு ஒரு டிரான்ஸ்பரண்ட் கிளாஸ் பேப்பர் மேலே வச்சுட்டு இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிட்டு இந்த மாதிரி ஒரு டம்ளர் யூஸ் பண்ணி ரொம்ப தின்னாகவும் இல்லாமல் ரொம்ப திக்காகவும் இல்லாமல் மீடியமாக அழுத்தி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. ஏன்னா கை வச்சு அழுத்தினோன்னா அந்த விரல் அழுத்தப்படுற இடத்துல உப்பி வராது. விரல் அழுத்தாமல் மேலே தூக்கி இருக்கிற இடத்துல நல்ல அதிரசம் உப்பி வரும். அது பார்க்கறதுக்கு ரொம்ப ஷேப்பாக அழகாக தெரியாது. ஸோ இந்த மெத்தடில் நீங்கள் ப்ரெஸ் பண்ணி எடுத்தீங்கன்னா உங்கள் அதிரசம் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக ஷேப்பாக இருக்கும். ஸோ அதில் வந்து ஹோல் போடுறது கூட விரல் வச்சு போடாதீங்க, ஏன்னா எண்ணெயில் எடுத்து போடுறப்போ ஒரு மாதிரி ஷேப்பில் வந்துடும். ஸோ இந்த மாதிரி ஒரு சின்ன ஸ்பூன் இல்லை குச்சி வச்சு ஹோல் பண்ணிக்கிட்டீங்கன்னா அதிரசம் பார்க்கறதுக்கு நல்ல ஷேப்பாக இருக்கும். நீள்வட்டமாக வராமல் அழகாக வட்ட வடிவத்தில் வர்றதுக்காக நான் இந்த மாதிரி தான் எப்போதும் பண்ணுவேன். ஆயில் நல்லா ஹீட் ஆனதும் சிம் பண்ணிட்டு தான் நம்ம ஒவ்வொரு அதிரசமாக போட்டு பொறிச்சு எடுக்கணும். அதிரசம் மட்டும் ஹை ஃப்ளேமில் வச்சு பொறிச்சு எடுக்கக்கூடாது. அப்படி பண்ணினோன்னா வெளிப்பக்கம் சீக்கிரமாக முருகி உள்பக்கம் வேகாத மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி சிம்மில் வச்சு பொறிச்சு எடுத்தால் தான் உள்பக்கம் நல்லா வெந்து சாஃப்டாக இருக்கும். ஒரு பக்கம் இந்த மாதிரி பபிள்ஸ் எல்லாம் வந்து மேலே வந்ததும் தான்
திருப்பி போடணும் அதிரசத்தை. திருப்பி போட்டதும் ரொம்ப கலர் சேஞ்ச் வரணும்னு அவசியம் இல்லை. ஓரளவு முருகின மாதிரி வந்ததும் நம்ம அதிரசத்தை வெளியே எடுத்துடலாம். ரெண்டு சைடும் கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நம்ம மாற்றி மாற்றி திருப்பி போட்டுட்டே இருக்கணும். இந்த மாதிரி திருப்பி போட்டுட்டே இருக்கணும். இப்போ நல்ல கலர் சேஞ்ச் வந்துடுச்சு. அதிரசத்தை இப்போ நம்ம ஆயிலிருந்து எடுத்துடலாம். இதுதான் கரெக்டான கலர். இந்த கலரில் தான் நம்ம அதிரசத்தை வெளியே எடுத்துடணும். அதிரசம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பார்க்கவே ரொம்ப டெம்ப்டிங்காக இருக்குது. அதிரசம் உடனே சூடாக சாப்பிட்றத விட செகண்ட் டே தேர்ட் டே வச்சு சாப்பிட்றதுக்கு தான் ரொம்ப டேஸ்டியாக சாஃப்டாக இருக்கும்.